எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 58க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 58க்கான காணொளி. முதல் கேள்வி: ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை 5. அடுத்தது இரண்டாவது கேள்வி: சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம். சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 44. அடுத்தது மூன்றாவது கேள்வி: வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது? வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பகுத்தறிவு சட்ட ஆளுமை. அடுத்து நான்காவது கேள்வி: வயது வந்தோர் எனப்படுபவர் டேஸ் வயதுக்குட்பட்டவர்கள் என வரையறுக்கப்பட்டனர். வயது வந்தோர் எனப்படுபவர் டேஸ் வயதுக்குட்பட்டவர்கள் என வரையறுக்கப்பட்டனர். இதுக்கு சரியான விடை நான்காவது கேள்விக்கு ஆப்ஷன் பி 15-35 வயதுக்குள். அடுத்தது ஐந்தாவது கேள்வி: இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது. இதுக்கு சரியான விடை ஐந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி 1991. அடுத்தது ஆறாவது கேள்வி: இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3ஆம் 5ஆண்டு திட்டம். அடுத்தது ஏழாவது கேள்வி: இவர்களில் பிண்டாரிகளின் தலைவராக அல்லாதவர் யார்? இவர்களில் பிண்டாரிகளின் தலைவராக அல்லாதவர் யார்? இதுக்கு சரியான விடை அமர் சிங் தாபா. அடுத்து எட்டாவது கேள்வி: எந்த சட்டத்தின் மூலம் இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சிலில் 2 இந்தியர்கள் இடம்பெற்றனர்? எந்த சட்டத்தின் மூலம் இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சிலில் 2 இந்தியர்கள் இடம்பெற்றனர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909. அடுத்து ஒன்பதாவது கேள்வி: பண்டித ஈஸ்வர சந்திரருக்கு வித்யாசாகர் என்ற பட்டம் எந்த பணிக்காக அவருக்கு வழங்கப்பட்டது? பண்டித ஈஸ்வர சந்திரருக்கு வித்யாசாகர் என்ற பட்டம் எந்த பணிக்காக அவருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை கல்வியை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள். கல்வியை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள். அடுத்து பத்தாவது கேள்வி: 1991 மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை. 1991 மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை. இதுக்கு சரியான விடை புதிய தொழிற்கொள்கை. அடுத்தது 11வது கேள்வி: கீழ்கண்டவற்றுள் எது சிறந்த ஒடுக்கும் காரணி? இதுக்கு சரியான விடை H3PO3 பாஸ்பரஸ் அமிலம். இது வந்து பாஸ்பரஸ் அமிலம், இது வந்து பாஸ்பாரிக் அமிலம், இது வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, இது வந்து பாஸ்பரஸ் ட்ரையாக்சைடு. அடுத்தது 12வது கேள்வி: பின்வருவனவற்றுள் எதனை வெப்பப்படுத்தினால் அனிசோல் கிடைக்கும்? இதுக்கு சரியான விடை 12வது கேள்விக்கு ஆப்ஷன் சி C6H5ONA
CH3I methyl iodide sodium phenoxide இரண்டையும் வெப்பப்படுத்தினால் அனிசோல் கிடைக்கும். அடுத்தது 13வது கேள்வி. இவற்றினுள் தொடர்பில்லாத ஒன்றை தனிமைப்படுத்துக. இவற்றினுள் தொடர்பில்லாத ஒன்றை தனிமைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை 13வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது 4. EMF என்பது M10 Meyerhoff Barnes. மீதி மூன்று பார்த்தீங்கன்னா என்னது, இதெல்லாம் வந்து நியூக்ளியோடைடு, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஃப்ளேலின் அடினைன் டை நியூக்ளியோடைட், NADங்கிறது நிக்கோடினைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். அடுத்தது 14வது கேள்வி. ஒரு வித்தலை தாவர குடும்பத்தில் மேம்பாடு அடைந்த குடும்பம். ஒரு வித்தலை தாவர குடும்பத்தில் மேம்பாடு அடைந்த குடும்பம், இதுக்கு சரியான விடை ஆர்கிடேசி. அடுத்து 15வது கேள்வி. வில்வம் தாவரத்தின் இரு சொற்பெயர். வில்வம் தாவரத்தின் இரு சொற்பெயர் 15க்கு ஆப்ஷன் பி, ஏகில் மார்மிலாஸ். அடுத்து 16வது கேள்வி. 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கம் அபரிமிதமானதற்கு காரணம். 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கம் அபரிமிதமானதற்கு காரணம், இதுக்கு சரியான விடை தடுப்பூசி மற்றும் மருந்துகளின் கண்டுபிடிப்பு. அடுத்தது 17வது கேள்வி. ஐ டூ வாட் ஐ டூ என்ற புத்தகத்தின் ஆசிரியர், அதாவது புத்தகத்தை எழுதியவர் யார், இதுக்கு சரியான விடை ரகுராம் ராஜன், முன்னாள் ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ரகுராம் ராஜன் ஐ டூ வாட் ஐ டூ என்ற புத்தகத்தை எழுதினார். அடுத்தது 18வது கேள்வி. பின்வருவனவற்றுள் யுனெஸ்கோவின் ஆசியா பசிபிக் விருது 2017ஐ வென்ற கோயில் எது? பின்வருவனவற்றுள் யுனெஸ்கோவின் ஆசியா பசிபிக் விருது 2017ஐ வென்ற கோயில் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் திருச்சி. இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ஒன்று, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் ரிப்பீட்டட் ஒன், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்வருவனவற்றுள் யுனெஸ்கோவின் ஆசியா பசிபிக் விருது 2017ஐ வென்ற கோவில் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் திருச்சி. அடுத்தது 19வது கேள்வி. டிசம்பர் 2015 பாரிஸில் நடைபெற்ற பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எத்தனை? டிசம்பர் 2015 பாரிஸில் நடைபெற்ற பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எத்தனை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 198 நாடுகள். அடுத்தது 20வது கேள்வி. 2016 நடைபெற்ற 11வது உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? இதுக்கு சரியான விடை பங்கஜ் அத்வானி. அடுத்து 21வது கேள்வி. டியான்காங் 1 எந்த ஆண்டு சீன விண்வெளி நிலைய கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பை இழந்தது? டியான்காங் 1 எந்த ஆண்டு சீன விண்வெளி நிலைய கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை இழந்தது? இதுக்கு சரியான விடை 21 மார்ச் 2016. அடுத்து 22வது கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியமான கேள்வி, அடிக்கடி ரிப்பீட்டட் குவஸ்டின், இது வந்து செப்பரேட்டாகவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, சில சமயம் வந்து இந்த மாதிரி பொறுத்துக்காகவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்கு உள்ளது? திருவனந்தபுரம். அடுத்தது இஸ்ரோ சேட்டலைட் சென்டர் பெங்களூரு. அடுத்தது ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரம், இஸ்ரோ சேட்டலைட் சென்டர் பெங்களூரு, ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா. அடுத்து 23வது கேள்வி. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, இதுக்கு சரியான விடை 2014. 2014.
அடுத்து 24வது கேள்வி ஆரவள்ளி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் ஆரவள்ளி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் குரு சிகர் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி பின்வருவனவற்றுள் எது குறைவான மக்கள் தொகை பரவல் கொண்ட பகுதி அல்ல பின்வருவனவற்றுள் எது குறைவான மக்கள் தொகை பரவல் கொண்ட பகுதி அல்ல இதுக்கு சரியான விடை தென்கிழக்கு ஆசியா தென்கிழக்கு ஆசியா இதுவரைக்கும் நாம இந்த காணொளியில பார்த்தது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 58க்கான காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழ இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 58க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி